ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7000 ரூபாய் என்ன பண்ணியிருந்தோம் அண்ட் 12,810 ரூபா வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எந்த விதமான சார்ட் டைப் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான இண்டிகேட்டர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம், இண்டிகேட்டர்ஸ் கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணலாம். அது மட்டும் உங்களுக்கு வந்து $1,000 டெமோ கொண்டு கொடுத்துருப்பாங்க, நல்லா பழகிட்டு இருக்க ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் பினோமோ மணி மேக் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம போயிடுச்சு. ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரியன், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லக்னோவில் இருக்கும். சேனல் புதுசாக என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் வந்து சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பையன் வந்து நம்மளோட ஓட்டில் கூப்பிட்டுருக்கா, இங்கே லக்னோவில் வந்து நல்லா ஃபேமஸான ஒரு பிளேஸு, டுண்டே கபாப் கபாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு கடை, அங்கெல்லாம் வந்து நல்லா போயிட்டுருக்கோம். அப்பமையான ஒரு டிராஃபிக் ஃபுல்லாக ஒரு ஸோ இன்னும் வந்து எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகணும் நீங்கள் போகிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணி 11, நாங்கள் ரைடிங் கேஸ் தான் போட்டு போவோம். ஊரே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு மாதிரியாக பார்த்துது. நம்ம ஃப்ரெண்டு கூட இல்லை, சந்தனம் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்துட்டோம். பட் ஆனால் வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இருக்காங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு அதனால் எங்கள் சாரிலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் சாரீஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கலாம் அம்மாவுக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இப்போ சிக்கன் ஒரு சாரீஸ் மச்சலாக நான் வந்து தான் அந்த ஒரு எல்லோ கலர் ஒன்று வந்துட்டு அம்மாவுக்கு எடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி கைண்ட் ஆஃப் ஆர்பிதிக்காதாண்ணா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபாய் 1000 ரூபாய்லாம் இருக்குது இங்கே. ஸோ வந்து நான் ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சேன். வாங்கிருவேன் இது வந்து சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இது ஏஜ் இல்லை ஓ சைட் பேர் இந்த கலர் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்குகிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையிலே பண்ணியிருக்காங்க ஐஸ் ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாக. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது எல்லாமே. இதுக்கு வந்து நான் இதை பார்த்திங்கன்னா 4 எடுத்திருக்கேன் மொத்தம் எடுத்து பார்த்திங்களா. ஸோ இது மாதிரி வந்ததுன்னா நிறைய இருக்குது. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் வந்து இது மாதிரி அம்மாலாம் போடுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் வந்து டிசைன் செம்மையாக இருக்குது இது பார்க்கறதுக்கு. ஏபி சைட் பேர் இருக்குது ப்ரோ, இது க்ரீன் பவுன் தான் ரெட் பவுன் தான் சொல்லு. சிவப்பு கலரில் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்குகிறேன். இன்னொன்று ரெட் கலர் இது இருக்குது. இது பண்ணால் அந்தளவுக்கு கிராண்ட் கிடையாது, பட் பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ ஏசி ஏசி ரக்திஜண்ணா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுடிதார் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாரி 1, 2, 3 அப்புறம் 4 சாரி வாங்கியிருக்கேன் அம்மாக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன். கலர்ஸ் எனக்கு வந்து பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பரான கலர்ஸ் இதெல்லாமே இதெல்லாம் வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் மாதிரி கைண்ட் ஆஃப் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இது, அதனால் சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வாங்கும்போது வந்து ஒரு தனி ஒரு சந்தோஷமே வரும் அப்படியே மனசுக்குள்ளே. அப்பாடா ஏதோ ஒன்று வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோன்ற இதை வந்து அவங்களுக்காக இதெல்லாம் ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மன திருப்தி இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து பில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு போட்டதுக்கு அப்புறம் காட்டுறோம். ஓகே கைஸ், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 16,050 ரூபாய் இருக்குது. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் கிடச்சிருக்கு. 16,050 ரூபாய்லேருந்து ஒரு ஒரு சாரி வந்து பார்த்திங்கன்னா 2,500, 2,200 அப்புறம் 1,500 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி இருக்குது. இப்போ வந்து நான் வந்து நல்லாவே டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அது வந்து அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது.
ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு நம்மளுக்கு சாரீஸ் இதெல்லாமே. ஸோ அது வந்து நான் பயா வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ போயிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொரியர் பண்ண போகிறோம். பிகாஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டாங்க அதெல்லாம் வந்து கொட்ட முடியாது. கொரியர் பண்ணி முடிச்சு இப்போ காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொரியர் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். இப்போ வாங்கின எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாரீஸ் அது மாதிரிலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் அவங்களுக்கு நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கால் பண்ணி அவங்க வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். எல்லாமே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொரியர் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீட்டுக்கு போக போகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பயாக போகிறது. ஸோ இங்கே இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபா போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ 4.3 கிலோ வந்தது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து நீங்கள் வந்து குறைச்சி கழிச்சு தான் பேசணும். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் சொல்லுவாங்க. பட் அதே அதே ரேட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடாது. உங்கள்கிட்ட கொரியரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்கெயின் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். உட்காந்து அடி 50 ரூபானாலும் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு 700 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியிலும் முடிச்சிட்டோம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லக்னோவில் ஃபேமஸான கடை. ஸோ கைஸ் இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துங்கிரே கபாப் அப்படின்னு சொல்லிட்டு லக்னோ வந்தீங்கன்னா வந்து மறக்காமல் இங்கே சாப்பிடாமல் போகவே போகாதீங்களா. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே சொல்கிறேன். அப்படி இங்கே என்னென்ன ஃபேமஸாக இருக்கும் ஃபேமஸாக இருக்கிறது மட்டும் தான் வந்து நான் ஆர்டர் பண்ண போகிறோம். கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா செரி விலாக்ஸ் இப்போ ஒரு ஃபுட் பிளாகராக மாறின ஒரு நேரம். இது நான் வந்து कबाब तो होता है गलावट, तो कबाब का नाम जो है गलावट है, टुंडे दुकान के नाम से यहाँ से ये फेमस है ना, तो टुंडे कबाब ऐसा कबाब जो है और आपको कहीं नहीं मिलेगा, इसलिए पूरा ये हलाल है ना। हाँ, सब हलाल ही मिलेगा। हाँ, वो मुस्लिम है इसीलिए हम लोग सब मुस्लिम। हाँ, ओके ஓகே கைஸ். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுட்டு வந்துருச்சு. துண்டே மட்டன் கெஞ்சி பிண்டு மட்டன் கபாப், துண்டே மட்டன் கபாப், இது முகலாய் பரோட்டா சமால். ஸோ இவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவாக இருக்குது, மேலே ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆஹா ஆஹா, மட்டன் வேறு லெவல், பரோட்டா வேறு மாதிரி இருக்குது, அப்படியே சில்க் மாதிரி வேறு லெவலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகலாய் பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து துண்டா மட்டன் கபாப்பில் வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறோம். அப்புறம் அப்படியே பஞ்சு மாதிரி வருது. அடா அடா அடா, இது வரங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. இப்போது மட்டன் வந்து நான் இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல, பரோட்டா வந்துட்டு வேற அளவு இருக்கு. இப்போ இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாகவே உங்கள் சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிடாம போகவே போகாதீங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் வந்துட்டுன்னா நாங்கள் இப்போ பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. இந்த பாருங்க கீழே ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. 1 மில்லியன் பா, 1 மில்லியன் வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக மட்டன் பிரியாணி வந்துருச்சு. ரைத்தா, அச்சா அச்சா ரைத்தா, ரைத்தாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாயில வச்சோடனே உங்களை நீங்களே மறந்துடுவீங்க அப்படின்றாரு. அதுமே உண்மைதான். வேற மாதிரி பிரியாணியுடைய பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க செம்மையாக. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, நெக்ஸ்ட் லெவலும் இந்த பிரியாணி பீஸ் வேற மாதிரி இருக்கு. நம்ம ஊரில் இருக்க மாதிரி வந்து அந்த ஓவர் மசாலா அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப இருக்கா லைட்டான ஒரு மசாலா இது மட்டும் தான் இருக்கு. ஸோ ரைத்தா ஊற்றி கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் என்னென்னா மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பீஸோட அந்த ரைஸையும் சேர்த்து சாப்பிடும்போது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டேஸ்ட்டே வரும். அப்புறம் ஏன்னா அந்த பீஸை தான் வந்து அந்த ஒரு இதுவே இருக்கும். Okay.
பிரியாணியில் இருக்கிற மசாலாவை விட வந்து ரைத்தால வந்து நிறைய மசாலா ஆட் பண்ணிருக்காங்க போது. இந்த பானிபூரி வரும் பானி அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மசாலா இருக்கு, தனியாவே பிடிக்கலாம் போல இருக்கு. அருமையா இருக்கு, அந்த ஒரு புளிப்பு அதெல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த பில்லு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 896 ரூபா தான் இருக்கு, 896 ரூபா தான் இருக்கு. நான் இவ்வளவு சாப்பிட்ருக்கோம், நான் ரேட்டை பாருங்க, ரேட்டு செம்ம கம்மி. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஃபேமஸான ஒரு விஷயம் லக்னோவிலலாம் கன்று. ஸோ இப்போ வந்து கன்று கடைக்கு தான் போகிறோம், பார்க்கலாம். நான் வந்து ஆட்டோ ரிக்ஷாவில் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட கன்று கடை இருக்குங்க. ஸோ உண்மையான கன்றும் கிடைக்குது, ஃபேக் கன்ஸும் கிடைக்குது. உண்மையான கன்றுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை. இந்த பாருங்க, பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர்கன்ஸு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000-18,000 அந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிபின்னுவாங்க. இது வந்து சிங்கிள் ஷாட் பிசிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளப்பில் டார்கெட் ப்ராக்டிஸிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 38,000-35,000 வரும் இது. அந்த அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிசிபி வால்டர் அப்படின்னு சொல்லிட்டு, வால்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிராண்ட்ஸு. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டயானான்னு சொல்லிட்டு இந்த பிராண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஸோ இது மட்டும் எனக்கு கடைசினா நான் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வாங்கிப்பேன். பட் ஆனால் இப்போதைக்கு அவைலபிள் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா 60,000-70,000 வரும் இந்த ஒரு கன்று. ஸோ பார்ப்போம் நம்மளுக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கைஸ் கடை, இந்த கடை பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கான், NX 200 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிசியோவில். ஸோ இது நான் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், நல்ல ஒரு கன்று. ஸோ நான் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ வாங்கியிருக்கேன். எனக்கு தேவையான கன்று வந்து கிடைக்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஸ்கோப் மட்டும் வாங்க போகிறேன். ஸ்கோப் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து வேறு இடத்துல எங்கே போய்ட்டு வந்து கன்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ரியல் கன்ஸும் இருக்குது. பட் நான் அந்த ரியல் கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து கிடைக்காது. நம்ம ஊரில் நம்மளுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி முக்கியம் அப்படின்றனால வந்து அதுக்காகவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. பட் நம்ம ஊரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த கிடைக்கிறது கஷ்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பாருங்க கிடைக்கும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 50,000 ரூபாய் கொடுத்து வந்து கன்று வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு இருக்கோம் கன்று. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா டயானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு பிராண்டட் கன்று. ஸோ வந்து ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கழிச்சு வாங்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்று இருக்கு பாருங்க ஃபுல்லாக. ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி 50,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசி வாங்கியிருக்கோம். மேக்னம் 350 மேக்னம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலோட பேர். ஸோ நான் ஒன்று வாங்கியிருக்கேன், பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கியிருக்கான். அண்ட் அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேகும் வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்த்து வாங்கியிருக்கோம், பேக் பெலட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆர்கன்ஸுமே ரொம்ப சீப்பாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு போன கடையை விட இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடையோட ஓனரு. ஹாய் போல்தான். ஸோ வந்து கடையோட ஓனரு அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இவர் கால் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுறாரு. உங்களுக்கு ஏன்னா வந்து கன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். இந்த மாடல் தான் கைஸ் நான் பார்த்து இந்த வாங்கணும்னு சொல்லிட்டு ஆர்மர் எக்ஸ்ட்ரீம் ஹரிக்கன் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா நான் வாங்கலை. ஸோ வந்து டயானா 350 மேக்னம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு ஃபைனலி. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கன் இது தான் சின்ஸ் 1980. ஸோ தெரியும். அந்த நான் வாங்கினவனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அதே மாடலே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சிவி போட்டிருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐன்னு போட்டிருக்கு. ரெண்டு பேருமே வாங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கேமரா வைக்கிறேன், அப்போ தான் வந்து பையன் அவனோட பிளாகை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண் வாங்கியாச்சு, பேக்கும் பண்ணியாச்சு, நம்மளும் பேக் ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பையன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து
இன்னொரு விஷயம் வாங்கியிருக்கோம். பட் ஆனால் அதை வந்துட்டு நாங்கள் வீடியோவில் ஷேர் பண்ண முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. அதுனா எது மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு நான் அன்பாக்சிங் வீடியோ நான் வந்து பண்ணுறேன் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ நேபாள் போக போகிறோம் அண்ட் இதெல்லாம் வந்து சென்னை போக போகுது. ஸோ நேபாள் எப்போ தான் டைரி பிடிச்சி வீட்டுக்கு போகணும்னு தோன்றதெல்லாம் வந்து ஆயிடுச்சு இப்போ. ஸோ இன்றைக்கு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. அண்ட் இந்த கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்ஸ் ப்ராக்டிஸிங்க மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு யூஸ்க்காகவும் கிடையாது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லாமே வந்து லீகல் இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எதுவுமே வந்து இல்லீகலான விஷயம் நாங்கள் எதுவுமே பண்ணலை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லீகலான ஒரு விஷயம் வாங்கணும்னு வச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குற மறக்காம போய் வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கிறேன் கைஸ். ஓப்பி கைஸ் லைக் திஸ் வீடியோ, ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக இருந்தால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கன்ஸ் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ கன்ஸ் வாங்கியிருந்த கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கொரியரே பண்ண முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்க போகுதுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கொரியர் சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டுறாங்க. நான் வந்து இல்லை எடுக்க மாட்டேன் ஆர் ரைஃபில் சொல்லிட்டு. இந்தியாவில் என்ன தான் லீகலாக இருந்தாலுமே சரி அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொரியர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லி அந்த கடைக்காரர்கிட்டே கொடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே உங்களால் எதனால் அனுப்ப முடியாது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுப்பாங்க அனுப்புவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இருந்தாலும் வந்து மனசில் ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. வாங்கிட்டு வந்து ஏன்னா அனுப்பிட்டு இருந்தோம்னா வந்து அது ஒரு திருப்தியாக இருந்திருக்கும் நம்மளுக்கு. ஓகே அனுப்பியாச்சு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டிப்பாகோ அப்படியே இங்கேயும் நிற்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே சுற்றினாலுமே வந்து மறுபடியும் வந்து இங்கே வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு.